நேயர்களுக்கு வணக்கம். வீடு பற்றிய யோகம் ஜாதகத்திலே எவ்வாறு ஏற்படும், எவ்வாறான கிரக அமைப்புகள் ஜாதகத்திலே இருந்தால் வீடு சம்பந்தமான யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்ற விவரங்களை அதிகால ஜோதிட சுவடி நூல்களிலே இருந்து தொகுத்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். வீடு என்பது ஜாதகத்திலே நாலாம் இடத்தை குறிக்கும். நாலாம் இடம் என்பது ஒரு கேந்திர ஸ்தானம். அந்த நாலாம் இடம் ஒரு ஜாதகர் வசிக்கும் வசிப்பிடத்தையும் வீடையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நாலாம் வீட்டு கிரகம் வீடு அந்த ஜாதகருக்கு கொடுப்பதற்கு கடமைப்பட்ட ஒரு கிரகம். அவர் எவ்வாறு அமைகிறாரோ அவ்வாறு வீடு அமையும். எனவே நாலாம் வீடு கட்டுவதையும் புது வீடு கட்டுவதையும் பழைய வீடு வாங்குவதையும் பூர்வீக வீட்டை புனரமைப்பு செய்து வசிப்பதையும் எல்லா விவரங்களையும் தெரிவிக்கும். பொதுவாக நாலாம் இடத்திலே அசுபகிரகங்களான செவ்வாய் சனி ராகு ஆகிய இன்ற மூன்று கிரகங்களிலே யாராவது ஒருவரோ இருவரோ இருந்தால் அந்த ஜாதகன் திடீரென்று வீடு கட்டுவார், திடீரென்று வீடை வாங்குவார். திடீர் வீடு, சாதாரணமாக இருந்தவர் திடீரென்று வீடு வாங்கிவிட்டாரே என்று பக்கத்திலே இருக்கிறவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் பேசுவார்கள். அவ்வாறான அமைப்பு கோச்சாரத்திலே நாலாம் இடத்திலே சனி செவ்வாய் ராகு இருக்குமானால் அந்த ஜாதகர் திடீர் வீடை கட்டுவார் அல்லது வாங்குவார். நாலாம் இடத்திலே சூரியன் இருந்தால் தந்தையால் கட்டப்பட்ட வீடு அல்லது தாத்தா பாட்டி பாட்டனார் வீடு, பரம்பரை வீடு, அந்த வீடு ஜாதகருக்கு கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களிலே கிரகங்கள் அமைந்தால் யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாலாம் இடம் மிக முக்கியமான வசிப்பிடத்தை குறிப்பது. அந்த நாலாம் இடத்திலே சுபகிரகங்கள் இருந்து சுபகிரக வீடாகி நல்ல பலம் பெற்று அந்த கிரகம் அமர்ந்திருந்தால் நல்ல வசதியான வீடு அந்த ஜாதகருக்கு கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனும் குருவும் கேந்திரங்களிலே இருந்து ஒரு ஜாதகம் அமைந்தால் அது பற்பயோகம் என்று சொல்லப்படுகிறது. சந்திரனும் குருவும் இருந்தால் சாதாரணமாக குருச்சந்திர யோகம், சந்திரனும் குருவும் கேந்திரத்திலே இருந்தால் பற்பயோகம். அந்த பற்பயோகம் உண்டான ஜாதகன் கண்டிப்பாக வீடு கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். அடுத்து ஒரு அழகான வீடு அமைய வேண்டும், பார்ப்பவர்கள் கண்ணுக்கு மிக புதுமையாகவும் அழகாகவும் தெரியக்கூடிய ஒரு வீடு ஒரு ஜாதகருக்கு அமைய வேண்டுமானால் 9ஆம் இடத்து கிரகம், யோகாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரனும் 4ஆம் இடத்திலே இருந்தால் அழகிய சிங்கார மனை, நல்ல புதுமையும் பொலிவும் நிறைந்த ஒரு அரண்மனை போன்ற தோற்றத்தை உடைய அழகிய வீடு அந்த ஜாதகன் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்து நாலாம் இடத்திலே சனி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாலாம் இடத்திலே சனி இருந்து நாலாம் இடத்து கிரகம் சுவர்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் பழைய வீடை வாங்குவது. அதேபோல நாலாம் வீட்டு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் அந்த ஜாதகன் பழைய வீடை வாங்குவான் என்று ஜோதிட சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாலாம் வீட்டு கிரகம் நல்ல சுபஸ்தானங்களிலே அமர்ந்து சுப பார்வையை பெறவும் நாலாம் இடத்திலே சுபகிரகம் இருந்து நல்ல சுபர் பார்வையை பெற்றாலும் நல்ல அழகிய வீடு, தோற்றப்பொலிவான வீடு அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாலாம் வீட்டு கிரகம் நீசமடைந்திருக்க கூடாது, அஸ்தங்கம் பெற்றிருக்க கூடாது, இவ்வாறான தீய நிலையிலே நாலாம் வீட்டு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கண்டிப்பாக வீடு அமையாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாலாம் வீடு சுபகிரக வீடாக இருந்து அந்த நாலாம் வீட்டு கிரகம் ஒரு திரிகோணம் அல்லது கேந்திரங்களிலே இருந்து நாலாம் வீட்டிலே சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல அழகிய சொகுசான பங்களா போன்ற வீடு அந்த ஜாதகனுக்கு கிட்டும். அடுத்து அசுபகிரகங்கள் நாளிலே இருப்பதனால் வீடு கிடைக்காது என்று சொல்ல முடியாது. அந்த நாலாம் வீட்டு கிரகம் என்ன நிலையை பெற்றிருக்கிறது, அந்த நாலாம் வீட்டிலே குடியிருக்கும் அசுபகிரத்தை எந்த சுபகிரகம் பார்க்கிறது, இவ்வாறு ஆன அமைப்புகளிலே நாலாம் வீட்டிலே இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கும் அசுபகிரகத்தை சுபகிரகங்கள் பார்க்கும்போது அந்த அசுபகிரகத்தின் குண நலன்களுக்கு ஏற்றவாறான ஒரு பகுதியிலே அதற்கு தகுந்த வீடு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஆக ஒன்பது கிரகங்களுமே நாளிலே இருந்தால் வீடு கட்டும் ஒரு நிலையை பாக்கியத்தை தரும். ஆனால் அது பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திர சாரம், அது வாங்கக்கூடிய சுப பார்வை போன்றவைகளை வைத்துத்தான் இவ்வாறான வீடு எப்போது கிட்டும் என்பதை கண்டறிய முடியும். பொதுவாக வீடு என்ற ஒரு வார்த்தை நாலாம் இடத்தை குறித்தாலும் அத்தோடு லக்னாதிபதியினுடைய பலம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் சேர்ந்து நாலாம் இடத்திலே இருந்தால் அழகிய சிங்கார மனை அது சொகுசு வீடாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நிலைதான் நாலாம் இடத்து கிரகமும் லக்னாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் ஒரு நிலை ஜாதகத்திலே இருக்குமானாலும் இவ்வாறான வசதியான வீடு அந்த ஜாதகருக்கு கிட்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஐந்தாம் அதிபதி என்பது பூர்வ புண்ணியாதிபதி. அந்த ஜாதகரினுடைய முற்பரப்பு கர்மாவை தெரிவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம். அவர் முற்பரப்பிலே செய்த நல்வினைகளுக்கு ஏற்ப ஐந்தாம் இடம் பலன் தரும். அந்த ஐந்தாம் இடம் வலுப்பெற்று ஐந்தாம் இடத்து கிரகம் நல்ல ஒரு நிலையை ஜாதகத்திலே பெற்று நாலாம் அதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுமானால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்ல அழகிய வீடு அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை போன்றுதான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்பதாம் இடத்து கிரகம் யோகாதிபதியும் நலாபதிபதியும் சேர்ந்து நாளிலேயே இருந்தால் சொகுசான வீடு கிடைக்கும் என்று சொன்னேன். அதே போல்தான் ஒன்பதாம் வீட்டு கிரகம் நாலாம் வீட்டு கிரகத்தை பார்க்க வேண்டும், அல்லது நாலாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் வீட்டு கிரகத்தினுடைய சம்பந்தத்தை ஏதாவது ஒரு வகையிலே பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு பெற்றிருந்தால் அந்த யோக பலன் நிறைவேறி ஜாதகருக்கு சிறப்பான ஒரு வீடு அமையும். பொதுவாக சுக்கிரன் அழகுக்கு பாத்தியப்பட்டவர். சுக்கிரன் ஜாதகத்திலே கேந்திரங்கள் பெற்று சந்திரனுக்கு, குறிப்பாக சந்திரனுக்கு கேந்திரம் பெற்று சுக்கிரன் அமைந்தால் பேரிகை யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பேரிகை யோகத்தை பெற்ற ஜாதகன் முகப்பொழிவுடன் திகழ்வான், அழகிய தோற்றமுடையவனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசனுக்கு சமமான அந்தஸ்தான ஒரு நிலையை அந்த பேரிகை யோகம் ஜாதகனுக்கு வழங்கும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு அமைப்பையும் யோகத்தையும் பெற்ற ஜாதகன் அரண்மனை போன்ற அழகிய சிங்காரமான பாதுகாவலர்கள் நிறைந்த ஒரு வீடை கட்டுவான், அதிலே வசிப்பான். அந்த யோகம் அவனுக்கு கிட்டும். அந்த பேரிகை யோகத்தின் பயனாக அவன் சொகுசான வீடு, வாகனங்கள், அத்தனை வசதிகளையும் பெற்று வாழ்வான் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரபு சேய் நான்கில் இருந்தால் அவனுக்கே யோகம் இல்லை என்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே இந்த பாடலின் வரியை விளக்கி பேசியிருக்கிறேன். அந்த பாடல் ஒரு அதிகால சுவடி பாடல். அந்த பாடலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அரபு சேய் நான்கில் இருந்தால் அவனுக்கே யோகம் இல்லை. அரபு என்பது ராகுவை குறிக்கும். அரபு என்றால் பாம்பு. பாம்பு என்பது ராகுவை குறிக்கும். பொதுவாக அரபு சேய், சேய் என்றால் செவ்வாய். செவ்வாயும் ராகும் நாலாம் இடத்திலே இருந்தால் அவன் யோகமற்றவன் என்று அந்த பாடல் சொல்கிறது. அவ்வாறான யோகமற்ற ஒரு ஜாதகனுக்கு வசிப்பிடம் சொந்தமாக அமைவதற்கு வழியில்லை. இருப்பினும் கூட அந்த நாலாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்தோ அல்லது ராகு அமர்ந்தோ குரு பார்க்க ஓரளவுக்கு வாடகையின்றி தனது குடும்பத்தை பாதுகாத்து வாழ்வதற்கு வசதியான ஒரு சுமாரான வீடாவது கண்டிப்பாக கிடைக்கும். நாலாம் இடத்துக்கு கண்டிப்பாக சுபகிரகங்களின் தொடர்பு அத்தியாவசியம். அவ்வாறான தொடர்பு இருந்தால் மட்டும்தான் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய சொந்த வீடு கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நான் சொன்ன இந்த அமைப்புகளிலே நாலாம் இடத்திலே குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் சுபமான வசதியான வீடு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து நாலாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து நாலாம் அதிபதி நல்ல நிலையை பெற்று அவரும் சுக சாணங்களிலே அமர்ந்து உயர்ந்த நிலையை பெற்றிருந்தாலும் சொகுசான நல்ல அழகிய வீடு கிடைக்கும். அதேபோன்று துணை யோகாதிபதி, யோகாதிபதி ஐந்தாம் இடத்து கிரகம், ஒன்பதாம் இடத்து கிரகம் நாலாம் இடத்தோடு தொடர்பு, நாலாம் இடத்து அதிபதியோடு தொடர்பு, அதேபோன்று லக்னாதிபதி நாலாம் அதிபதியினுடைய தொடர்பு, லக்னாதிபதிக்கும் நாலாம் இடத்துக்கும் ஏற்படும் தொடர்பு போன்ற அத்துணை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து சொந்த வீடு எப்போது கிடைக்கும், எந்த கோச்சார காலத்திலே இந்த ஜாதகனுக்கு அந்த பாக்கியம் கிட்டும் என்பதையெல்லாம் தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து அறிய முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள்
எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை வீடியோக்களும் அதிகால ஜோதிட சுவடிகளின் கருத்தை எடுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.